இன்றைக்கி நம்ம எலும்பு சூப்பு செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது கொஞ்சம் எலும்பு, கொழுப்பு கறியாக கொஞ்சம், ஓகே, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் இது கொத்தமல்லி, அப்புறம் இது வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் மிளகு ஜீரகப்பொடி, அப்புறம் அரிசி தண்ணி. எடுத்து வச்ச பொருளெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு அரிசி தண்ணியை ஊற்றணும். இப்போ இதை குக்கரில் வச்சு 10 விசில் விடணும். குக்கர் நம்ம இறக்கி வச்சு 10 விசில் விட்டுருக்கோம். 10 விசில் வந்தோடனே குக்கரை இறக்கி வச்சு விசில் எடுத்துட்டு